இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி கட்டவண்டி போதும், கிராமத்து ரோடு போதும். அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன், அன்னைக்கு இருந்த ரோட் டிராஃபிக், அவ்வளவுதான். ஆனால் இந்த முதல்ல 4-way ஹைவேங்கிறதே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1993 பெங்களூரில் பிஜேபியினுடைய நேஷ்னல் கவுன்சில், அதில் பேசும்பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் நிறைவுரையில் பேசும்போது சொல்கிறார், அமெரிக்க ஜனாதிபதியை கோட் பண்ணி, அமெரிக்கா பணக்கார நாடு என்கின்ற காரணத்தால் அமெரிக்க சாலைகள் தரம் வாய்ந்ததாக இல்லை, அமெரிக்க சாலைகள் தரம் வாய்ந்ததாக இருக்கின்ற காரணத்தால் அமெரிக்கா பணக்கார நாடாக இருக்கிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி சொன்னதை மேற்கோள் காட்டி, அம்மாதிரி சாலைகள் இந்தியாவில் வர வேண்டும், என் ஜீவித காலத்திற்குள் செய்ய வேண்டும். அதனால்தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் வந்ததுக்கு காரணம் இம்மாதிரியான கரு உள்ள ஒரு தலைவன் நாட்டுக்கு பிரதமராக வந்தது. ஆகவே இந்த நாடு வளமையான நாடாக இருக்கணும்னு சொன்னால் தரமான சாலைகள் அவசியம். நீங்கள் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நான் இன்றைக்கி வெஹிக்கிள் பாப்புலேஷன், இருசக்கர 4-சக்கர வாகனங்கள் எண்ணிக்கை இந்த நாட்டு ஜனத்தொகையை விட கூட இருக்குது. இது கூடிண்டு தான் போகும். அப்போது நமக்கு 8 வழிச்சாலை தேவை. இப்போது டெல்லி டு மீரட் 132 கிலோமீட்டருக்கு 14 வழிச்சாலை பிரதமர் திறந்து வச்சுருக்கார். இதே கிரீன்வே ஹைவே 132 கிலோமீட்டர் 45 நிமிஷத்தில் போக முடியும் நாம். ஆகவே கார்கோ மூமெண்ட், ஈவன் விவசாயி உற்பத்தி செய்கிற பொருள் உடனடியாக இன்னொரு இடத்துக்கு போகலைன்னா அது வீணாக போகும். அதனால் இது ரொம்ப அவசியமானது. இந்த என்விரான்மெண்டலிஸ்ட்டு இவங்க பேசுகிறது எந்த உள்நோக்கத்தில் பேசுகிறாங்க, எதற்கு பேசுகிறாங்க எனக்கு புரியலை. நான் கேட்குறேன், நான் என் காரில் போகமாட்டேன், நாங்கள் 4 பொதுவாக கார் வச்சுட்டு போவேன்னு இந்த என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாம் பேசுவாங்களா? இன்றைக்கி டெல்லி இஸ் சோக்கிங். நான் நேற்று டெல்லியிலேருந்து தான் வரேன். இன்றைக்கி டெல்லியோடைய சோக்கிங்க்கு பிரதானமான காரணங்கள், ஃபஸ்ட்டு வாகனம், ரெண்டாவது தந்தூரி ஹோட்டல் புகை. இது ரெண்டு கதிராக யாராவது பேசுகிறாங்களா? பேசுகிறது இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியை பற்றியும் சாலைகள் விரிவுபடுத்துறதை பற்றியும் பேசுகிறாங்க. நான் வந்து இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களும், நார்த் ஈஸ்டில் இருக்கிற அஸ்ஸாம் தவிர மற்ற ஒரு 6 மாநிலம் மட்டும்தான் நான் போகலை. ஜம்மு காஷ்மீர்ந்து எல்லா மாநிலமும் போயிருக்கேன். அதுலேயும் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, பீகார், எங்கெங்கெல்லாம் நக்சல் இன்ஃபெஸ்டட் மாநிலங்கள் இருக்கோ அங்கே கூட போயிருக்கேன் நான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இது அத்தனையும் இந்த நக்சல்வாதிகள், நான் 3 சொல்லி கொண்டிருக்கேன், இவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தமிழகம் வந்து கொண்டிருக்கிறதோ, எல்லா முன்னேற்றங்களையும் தடுத்து தமிழக இளைஞர்களை வேலை இல்லாதவன் ஆக்கினாத்தான் அவன் கையில் ஆயுதம் கொடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரியான என்விரான்மெண்டலிஸ்ட்டுங்கிற போர் வேலை டெவலப்மெண்ட்டை எதிர்க்கிறவர்கள் பூரா வருங்கால இளைஞர்களை வேலை வெட்டி இல்லாத வன்முறைவாதியாக மாற்றுகின்ற சதியாகவே நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.